ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலில் திருமொழி திருநாளின் பகல் பத்தின் ஆறாம் நாள் 9/12/2021 அன்று காலை ஸ்ரீ நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தை வந்தடைந்தார். ஸ்ரீ நம்பெருமாளுக்கு அரையர்களால் அபிநயம் மற்றும் வியாக்யானத்துடன் கண்ணினுன் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என் அப்பனில் என்ற பாசுரமும் பெரிய திருமொழியிலிருந்து வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்ற பாசுரமும் பாடப்பட்டது. பாசுரங்களை பற்றி ஓரிரு சுவாரஸ்யமான செய்திகள் உண்டு. 4000 முழுவதும் பகவானை பற்றி, அவன் புரிந்த லீலைகளை பற்றி, அவனுடைய குணநலன்களை பற்றி பாடிய பாடல்கள்தான் அதிகம். ஆனால் இந்த கண்ணினுன் சிறுதாம்பு பாடல் மட்டும் நம்மாழ்வார் பற்றி பாடும் பிரபந்தம். ஓரிரு முறை பகவானை பற்றிய குறிப்புகளும் இப்பாச்சுரத்தில் வரும். மற்றதையெல்லாம் நம்மாழ்வார் எப்படி தன்னை தடுத்தாட்கொண்டார் என்று மதுரகவியாழ்வார் பாடியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆசாரிய பக்தியை சொல்லி அதன் மூலம் பகவானை அடைவதை பற்றி சொல்லியபடியால் இதையும் 4000 சேர்த்தார்கள். இந்த பிரபந்தம் இல்லாவிடில் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்திருக்குமா என்பதே சந்தேகம்தான் என்கிறது அந்த குட்டி செய்தி. சிறப்பு பட்டாடை அலங்காரத்தில் காட்சியளித்த பின்னர் அலங்கார அமுது செய்தல் மற்றும் திருப்பாவாடை கோஷ்டியுடன் வெள்ளிச்சம்பா அமுது செய்தலும் நடைபெற அனைவருக்கும் அருள் பாலித்த பின்னர் மாலை அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு நம்பெருமாள் மீண்டும் மூலஸ்தானத்தை அடைந்தார்.